வணக்கம் செம்மல் திரு எம்ஜிஆர் அவர்கள் எழுதிய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது மக்கள் வாழ்வுக்காக பெருந்தன்மையின் உறைவிடம் என் கால் முறிந்து நான் நடக்க முடியாமல் இருந்தபோது திரு ஆப்போ அரசு அவர்களும் மற்ற நண்பர்களும் கழக மாநாட்டில் நான் கலந்து கொள்ளுவேன் என்று விளம்பரம் செய்துவிட்டார்கள் ஆனால் மருத்துவரோ கூட்டத்தின் நெரிசலில் சிக்கிவிட்டால் காலுக்கு ஊனம் ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டால் அது மிகப்பெரிய விபத்தாகிவிடும் என்று சொல்லி கூடாது என்று தடுத்துவிட்டார் நானும் நடந்து பழகுவதற்காக என் அண்ணனுடன் தோட்டத்திற்கு சென்று விட்டேன் ஆனால் நாவலர் திரு நெடுஞ்செழியன் அவர்களும் மற்றும் கழகத் தலைவர்களும் அங்கு வந்து நீங்கள் வராவிட்டால் மக்கள் கழகத்தை குறை சொல்லி பேசுவார்கள் நடிகரின் பெயரை வெளியிட்டு ஏமாற்றி விட்டார்கள் என்று எனவே நீங்கள் வந்து தலையை காட்டிவிட்டு திரும்பி விடுங்கள் என்று அண்ணா சொல்லி அனுப்பினார் என்று கூறியதற்கு இணங்க அந்த மாநாட்டிற்கு போனேன் நான் சென்றபோது யாரோ பேசிக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது பேச்சு முடியட்டும் மேடைக்கு வருகிறேன் என்றேன் பெரிய தலைவர்கள் யாரும் பேசவில்லை வாருங்கள் என்று கூறி மேடைக்கு அழைத்து போய்விட்டார்கள் மேடைக்கு வந்த பிறகுதான் தெரிந்தது முன்னால் போடப்பட்டிருந்த தனி மேடையில் அண்ணா அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பது எல்லோருமே மிக்க வேதனைப்பட்டோம் சிறு குழப்பம் அண்ணா அவர்கள் திரும்பி பார்த்தார்கள் கொஞ்சம் கூட வெறுப்போ கலவரமோ அடையாமல் திரும்பி வந்த என்னை விசாரித்தது மட்டுமின்றி மேடை மேலிருந்த மைக்கேல் என்னை பேசச் செய்தார்கள் நான் பேசி முடிந்ததும் என்னை உடனே பத்திரமாக பாதுகாப்போடு அனுப்பி வைத்தார்கள் சிறிது கூட சலித்து கொள்ளாமல் என் மீது குற்றம் காணாமல் தான் எத்தனையோ லட்சக்கணக்கான தம்பிமார்களுக்கு தனிப்பெருந்தலைவராக இருக்க சாதாரணமான யாரோ ஒருவன் வந்து கூட்டத்தினர் தன் பேச்சை கேட்க முடியாமல் செய்து தனது பேச்சை இடையில் நிறுத்துமாறு செய்துவிட்டானே என்று எண்ணாமல் தாய்ப்பாசத்தோடும் பரிவோடும் வரவேற்று அன்பு செலுத்திய அண்ணா அவர்களின் அந்த பெருந்தன்மையை நினைத்து நினைத்து போற்றி வருகிறேன் இலக்கணத்திற்கு இலக்கியம் இந்த நிகழ்ச்சியை இங்கு எடுத்து சொன்னதன் காரணம் உங்களுக்கு புரிந்திருக்கும் மற்றையோரிடம் பகுத்தறிவையும் பாச உணர்வையும் சகிப்புத்தன்மையையும் அண்ணா அவர்கள் பரப்பினார்கள் என்று சொன்னேன் அல்லவா அந்த மூன்றும் அண்ணாவிடம் நிலைத்த பண்புகளாக வேர்விட்டு இருந்தன என்பதை இந்த நிகழ்ச்சி படமெடுத்து காட்டுகிறது அண்ணா அவர்கள் தாம் வகுத்த இலக்கணங்களுக்கு தாமே இலக்கியமாக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதற்கு மேல் கூறிய நிகழ்ச்சி தக்க ஒரு எடுத்துக்காட்டாகும் என்று எண்ணியே இங்கு குறிப்பிட்டேன் அண்ணா அவர்களால் அப்படி நடந்து காட்ட முடிந்தது எதனால் அவருடைய அகமம் புறமும் ஒன்று போல் ஒரு பாதையில் ஒரே குறிக்கோளை நோக்கி செயல்பட்டதே அதற்கு காரணம் அவ்வாறு அகமும் புறமும் ஒன்றுபட்டு இயங்க பகுத்தறியும் ஆற்றலையும் பயன்படுத்த வேண்டும் ஆனால் அதை பயன்படுத்த தவறுவதனாலேயே மக்களிடையே மாறுபட்ட தன்மைகள் இடம்பெறுகின்றன போக வேண்டிய பாதை ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு நாம் போக வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் அப்படி போவதற்கு ஏற்ற பாதை வேண்டுமல்லவா பாதையே இல்லாத பகுதியில் அடியெடுத்து வைத்து அல்லல் பட்டு நடந்து மற்ற இடத்தை அடையவும் கூடும் ஏன் மலை மேலே ஏறி இறங்கியும் போகலாம் காட்டுவெளிகளில் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்தும் செல்லலாம் தண்ணீரில் நீந்தியும் செல்லலாம் ஆனால் இப்படி போய் சேருவதற்கென தேர்ந்தெடுக்கப்படும் பாதைகள் ஒழுங்கற்றவையாக இருப்பதால் பாதசாரிகளுக்கு அந்த பாதைகள் தொல்லைகளையும் இடர்பாடுகளையும் உண்டாக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த நிலையை தவிர்க்க எண்ணி பாதையே இல்லாதிருந்த இடத்தில் ஒரு ஒழுங்கான பாதையை உருவாக்கி இந்த வழியாக போனால் அங்கே போய் சேரலாம் என்பதையும் குறிப்பிட்டு பாதசாரிகளுக்கு உதவி செய்யும் வகையில் ஒரு வசதி ஏற்படுத்தி தரப்படுமானால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்களா தேவையை உணர்ந்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு இடையில் குறுக்கிட்டு நமது முன்னோர் இந்த பாதையில்தான் சென்றார்களா நாம் ஏன் செல்ல வேண்டும் என்று கேட்பார்களானால் அது சிந்தித்து விடையிறுக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியாகும் அதே போல முன்னோரின் பாதையில்லா பாதையில் தான் போய்கொண்டிருக்க வேண்டுமா சரியான பாதையில் போகக்கூடாதா என்ற கேள்விக்கு முறையான பதிலை அளிக்கவும் நியாயமான முடிவை காணவும் நாம் முயல வேண்டும் பாதையின் இலக்கணம் மக்கள் வாழ்வின் தேவைகளை பெருக்கவும் உயிர்களை காக்கவும் கருதி பாதையின் தரிசாக கிடக்கும் நிலத்தை திருத்தி செப்பனிட்டு பயிர் விளையும் நிலமாக மாற்றினால் எங்கள் மூதாதையர் இப்படியெல்லாம் செய்யவில்லை இந்த நஞ்சை நிலத்தின் வழியாகத்தான் போக்குவரத்தை வைத்து கொண்டிருந்தார்கள் இடையே வகுக்கப்பட்ட பாதையில் செல்ல மாட்டோம் பயிர்கள் விளைந்திருந்தாலும் அந்த நிலத்தின் வழியாக பயிர்களை மிதித்து பாழ்படுத்தி அந்த வழியாகத்தான் போவோம் என்றால் அது நியாயமா என்பதை சிந்திக்கத்தானே வேண்டும் அந்த இடம் பொது இடம்தான் தனி மனிதர்கள் அனைவருக்கும் சொந்தமான இடம்தான் ஆனால் அந்த இடம் இப்போது தரிசாக இல்லை பயிர் விளையும் நிலமாக ஆக்கப்பட்டுவிட்டது அந்த பயிர்களும் மக்களுக்காக வளர்க்கப்பட்டவை பக்கத்திலோ நேரான பாதை இருக்கிறது அந்த பாதையில் மேடு பள்ளங்கள் இல்லை போதிய வெளிச்சமும் இருக்கிறது என்றால் அதை விட்டுவிட்டு விளைநிலத்தை சிதைத்து கொண்டு செல்வது எப்படி முறையாகும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது அதை கடந்து மறுபக்கத்தில் உள்ள இடத்திற்கு போக வேண்டும் எப்படி போவது பள்ளிக்கூடத்தை சுற்றியுள்ள ஒழுங்கான பாதையில் போவதா பள்ளிக்கூடத்து சுவர்களை இடித்து கொண்டு போவதா ஒரு பாதையில் செல்லும் முன் அது செம்மையான பாதையா என்பதை யோசிக்க வேண்டும் பகுத்தறிவு என்கிற வெளிச்சம் அங்கே பரவி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சமுதாய ஏற்ற இறக்கங்கள் இல்லாத சூழ்நிலையான அமைப்பு இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும் பண்பு விளக்கங்கள் அறிவினால் ஏற்படுகிற நுண்ணிய கருத்துகள் இவற்றால் உருவானதுதானா அந்த பாதை என்பதை கவனித்தறிய வேண்டும் பழமையும் புதுமையும் ஒரு காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் என்ற பழக்கம் இந்த நாட்டின் பெண்டிரிடையே இருந்து வந்ததே அது மாறியதல்லவா எப்படி மாறியது பகுத்தறிந்து சிந்தனை செய்ததினால் ஏற்பட்ட மாற்றம் தானே அது விதவை திருமணத்திற்கும் விவாக விலக்கிற்கும் கலப்பு மனத்திற்கும் வாழ்க்கை ஒப்பந்தம் பதிவு திருமணம் ஆகியவற்றிற்கும் மக்களிடையே ஆதரவு பிறந்ததே அது எப்படி இவை யாவும் முன்னோர் பின்பற்றிய நெறிகளா இல்லையே அறிவு வளர்ச்சியின் விளைவுகள் அல்லவா ஆணும் பெண்ணும் சரிநிகராக வாழும் அடிப்படை உரிமை வழங்கப்பட்டு ஒருவருக்கு மற்றவர் அடிமை இல்லை என்ற உறுதிப்பாடு தரப்பட்டிருக்கிறதே இதுவும் அறிவு வளர்ச்சியின் பயன்தானே இவையாவும் பழக்க வழக்கத்தால் ஏற்பட்டதென்றாலும் பின்னால் ஏற்பட்ட சட்டமுறைப்படி உருவானவை என்றாலும் இவை அனைத்துமே வாழ்க்கை வசதிக்கு வேண்டிய அடிப்படை உரிமையை எடுத்து காட்டுகின்றன ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை தேவை மகிழ்ச்சி தேவை இந்த தேவைகளுக்கு அடிப்படை வளரவும் வாழவும் தடையில்லாமல் இருப்பதுதான் சமுதாயத்தின் கட்டுப்பாடுகள் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் கட்டுப்பாடுகளாக அமைய வேண்டும் புறத்தில் உள்ளது வேறு அகத்தில் உள்ளது வேறு என்று இருந்தால் எந்த சமூக கட்டுப்பாடோ அல்லது சட்டமோ லட்சியத்தில் வெற்றி காண முடியாது ஒரு பாதையை வகுக்க பழக்க தான் வழிகாண்பிக்கும் அறிவு வளர்ச்சியை ஒட்டி புதிய கருத்துக்கள் உருவாகும்போது போது பழமையில் உள்ள நல்ல கருத்துக்கள் அழிந்து போய்விடாதவாறு பாதுகாக்கப்படவும் வேண்டும் பகுத்தறிவின் பயன் தன்னலம் தேவைதான் அது பொதுநலமாக பரிணமிக்க வேண்டும் ஒரு பெண்ணை ஒருவன் விரும்புகிறான் என்றும் அவளோ அவனை விரும்பவில்லை என்றும் வைத்துக் கொள்வோம் அவனுடைய அகம்மா அவளை நாடுகிறது ஆனால் புறச்சூழ்நிலையில் அவனால் அவளை அடைய முடியாத நிலை இருக்குமானால் புறத்தில் உள்ள நிலைமைக்கு ஏற்பத்தானே அகத்தில் ஆசை அரும்ப வேண்டும் இயலாத ஒன்றை மனம் விரும்பினால் விளைவது ஏமாற்றமாகத்தான் இருக்கும் உணவிலும் கூட ஒருவன் எதை எந்த அளவுக்கு உட்கொண்டால் நலம் தருமோ அவ்வகையில் உட்கொள்வதுதானே முறை இயற்கை அவனுக்கென்று ஒருவித அளவில் தரத்தில் ஆற்றலை கொடுத்திருக்கிறது அவனுடைய உடற்கூடுபாடுகளுக்கு ஏற்றாற்போல அவன் வாழ்வை அமைத்துக் கொள்ளாமல் மாறுபட்டால் ஏற்படுவது அழிவைத் தவிர வேறெதுவாக இருக்க முடியும் இதில் தான் மட்டும் அழிகின்றான் தன்னுடைய எண்ணம் செயல் இவற்றால் எங்கெல்லாம் யார் யார் எல்லாம் தாக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் அழிவுண்டாக்கி விடுகிறான் இதனால் தான் அகமும் புறமும் மாறுபடக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தும் அவசியம் பிறக்கிறது அதற்கு உறுதுணையாக உள்ளதுதான் பகுத்தறிவு அந்த பகுத்தறிவை வளர்க்கும் பணியில் தன்னிகரற்று விளங்கியதோடு அமைதியான முறையில் மெல்ல மெல்ல மறுமலர்ச்சியை உண்டாக்கியவர் அண்ணா அவர்கள் மனித அறிவின் மதிப்பு அண்ணா அவர்களின் மறுமலர்ச்சி கருத்துக்கள் திடீரென்று மக்களிடையே பரவிவிடவில்லை திடீரென்று ஒருநாள் மக்கள் எல்லோரும் இதுதான் நமக்கு ஏற்றது என்று முடிவெடுத்து விடவில்லை முதலில் அண்ணாவின் பேச்சை கேட்க ஆசை கொண்டார்கள் அதன் பின் அவர் பேசுவதிலும் சில நியாயங்கள் இருக்கத்தானே செய்கின்றன என்றார்கள் பிறகு அவர் கூறுவதுதான் உண்மை என்று எண்ணத் தொடங்கினார்கள் இதன் பிறகு பல நேரங்களில் பற்பல சூழ்நிலைகளில் அவரவரும் தங்களின் அனுபவ வாயிலாக அறிந்து சிந்தித்து பிறகு இதுதான் ஏற்றது என்ற முடிவுக்கு வந்து அப்போதும் எதிர்பட்ட பல எதிர்ப்புகளை சமாளித்து பிறகுதான் அண்ணா அவர்களின் எண்ணத்தோடு கலந்தார்கள் அறிவு என்கிற வழிகாட்டி பகுத்தறிவு என்கிற ஒளிவிளக்கு தன்னம்பிக்கை என்கிற நடை மனப்பக்குவம் என்கிற வலிமை இவற்றை கொண்டுதான் மனிதன் தனது வாழ்க்கையை கடக்க வேண்டியவனாகிறான் மிருகத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு பகுத்து பார்த்து செயல்படும் தனி அறிவு என்று கூறப்படுகிறது மிருகங்களுக்கும் இவ்வகை திறன் இல்லை என்று சொல்வதற்கில்லை புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்று சொல்லுவார்கள் அதேபோல ஆடு பட்டினி கிடந்தாலும் தன்மர்க்கத்தை தின்று பசியை தீர்த்து கொள்வதில்லை இவை பகுத்து பார்த்துதானே இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றன ஆனால் இவற்றின் இந்த அறிவுக்கும் மனிதனின் அறிவுக்கும் வேறுபாடு இருக்கிறது மிருகங்கள் தங்கள் உரியதை அறியும் திறனை மட்டுமே பெற்றிருக்கின்றன மனிதர்களோ தங்களையும் மற்றவர்களையும் வாழ்வித்துக் கொள்ளும் உயர்ந்த அறிவை பெற்றிருக்கிறார்கள் ஆசையின் அளவுகோல் ஆகவே ஒவ்வொரு மனிதனும் எதை விரும்ப வேண்டும் என்பது அவருடைய அகத்திற்கும் புறத்திற்கும் ஒத்ததாக இருக்க வேண்டும் ஒரு பெரிய ஆற்றை நீந்தி கடக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் எழுந்தால் மட்டும் போதுமா உடலில் வலிமையும் உறுப்புகளுக்கு பழக்கமும் வேண்டுமல்லவா அதுபோலத்தான் வாழ்க்கையும் பொருளாதாரத்தையும் சமூக அமைப்பையும் சமூக நாகரீக வளர்ச்சிக்காக ஏற்படும் மாற்றங்களையும் ஏன் அனைத்தையுமே மக்கள் வாழ்வுக்காக என்று சிந்திக்க வேண்டுமே தவிர எனக்காக என் ஒருவனுக்காக என் ஒருவனுக்காகவே என்று சிந்திக்கக்கூடாது என்ற முடிவைத்தான் அண்ணா அவர்களின் தத்துவ கருத்துக்களை துணையாய் கொண்டு நான் சிந்தித்துப் பார்த்த அளவில் மிகவும் ஏற்புடையதாக கருதலானேன் அன்பு தத்துவம் உலகில் பூசலும் போராட்டமும் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன தகுதியுடையவன் தன் தேவையை போது விடுகின்ற கண்ணீர் துளிகள் கனலாக மாறுகின்றன ஏராளமான பொருள்களுக்கு உரிய ஒருவர் தன் கண்ணெதிரில் கஞ்சிக்கு போராடும் எளிய உருவங்களை காணும்போது இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை ஏன் அவர்கள் அந்த நிலையிலும் நாம் இந்த நிலையிலும் இருக்கிறோம் என்பதையாவது சிறிதளவு யோசிக்க வேண்டும் அல்லவா அந்த யோசனை அவருக்கு உண்டாக வேண்டுமானால் இயற்கையான அன்பின் உயிரோட்ட பண்பு அவரிடம் உண்டாக வேண்டும் அனுபவத்தில் அது எந்த அளவிற்கு வெற்றி பெறும் என்பதை அறுதியிட்டு கூற முடியாது அதனால்தான் நாட்டில் இருவேறுபட்ட நிலைகள் காலம் காலமாக வளர்ந்து வருகின்றன முந்தைய தலைமுறையில் செயற்பட்டவையெல்லாம் தொடர்ந்து வர என்று முடிவு செய்தால் நாட்டில் மக்களின் வாழ்க்கை அமைப்பும் பொருளாதார நெறியும் ஒரு கோணத்திலேயே நடைபோட்டு கொண்டிருக்கும் மேம்பட்டவர்கள் மேலும் மேம்படவும் தாழ்ந்தவர்கள் மென்மேலும் தாழவும் தான் நேரும் மக்கள் தொகை பெருகி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் எல்லோருக்கும் நடுநிலையான வாழ்க்கை வசதி அளிக்கப்பட்டாக வேண்டும் என்ற பிரச்சனை எழுந்து பல்லாண்டுகள் ஆகிவிட்டன இந்த பிரச்சனைக்கு சரியான முடிவு பிறக்க அண்ணா அவர்களின் அன்பு தத்துவம் அதற்கு ஏற்றதொரு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது மக்கள் அதை உள்ளும் புறமும் ஒருமைப்பாட்டுடன் ஏற்பதில்தான் வெற்றி அடங்கியிருக்கிறது குழந்தைக்கு தேவையான உணவை தாய் அளிப்பது போல மாணவனுக்கு தேவையான கல்வியை ஆசிரியர் அளிப்பது போல இல்லாதவர்களுக்கு தேவையானதை இருப்பவர்கள் அளிக்க முன்வர வேண்டும் என்பதே அண்ணா அவர்களின் அந்த அன்பு தத்துவம் இதை கடைப்பிடித்தால் பிரச்சனையை சமாளிப்பதற்கான உதயம் தென்படும் அதன் பின் ஒவ்வொருவரும் தன் முயற்சியால் தன் விழைப்பால் தனக்கு அளிக்கப்படுகிற அரசியல் வகை துறைகளால் வாழக்கூடிய வளமான முன்னேற்றம் ஏற்படும்போதுதான் போதுதான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான விடுதலை உண்டாக முடியும் நான் ஏன் பிறந்தேன் அத்தியாயம் ஐம்பதை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்